நான் வந்து இப்போது பீக்கங்காய் எடுத்து வச்சுருக்கேன். இந்த சைஸ் பீக்கங்காய் தோலோடு கட் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து சட்னி செய்ய போகிறேன். இது வந்து இட்லி தோசைக்கெலாம் தொட்டுங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அது போல் அந்த மெத்தடில் நான் உங்களுக்கு இப்போது சட்னி செய்ய போகிறேன். எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அதில் வந்து 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். ஏன்னா வெங்காயம் இதெல்லாமே வதக்கணும் இல்லைங்களா. அதனால் கடலைப்பருப்பு ஒரு 1/2 கப், 1/2 கப் அளவு கடலைப்பருப்பு எடுத்து அதை நல்லா வறுத்துடணும். இதுலேயே ஒன்று ஒன்றா போட்டு வறுக்க போகிறோம். அதனால தான் வந்து எண்ணெய் கொஞ்சம் நிறைய விட்டுருக்கேன் நான். இதோடவே காஞ்ச மிளகாய், நம்மளுக்கு காரத்துக்கு தேவையான அளவு காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம். நான் வந்து ஒரு 5-6 போட்டிருக்கேன். உங்களுக்கு எப்படி தேவையோ அது போல் போட்டுக்கலாம். இந்த பருப்பு லைட்டாக கொஞ்சம் வறுபட்டப்புறம் பீக்கங்காய், வெங்காயம், பூண்டு, தக்காளி இது எல்லாமே போட்டு இதுலேயே வதக்கிடணும். இப்போ வந்து நாம் வெங்காயம் போட்டுக்கலாம். இதுலேயே வெங்காயம், பூண்டு இது ரெண்டும் போட்டு கொஞ்சம் லைட்டாக வதக்கிடுங்க. அடுத்தது பீக்கங்காய். கொஞ்சமாக கருவேப்பிலையும் இதிலே போட்டுக்கலாம். அடுத்தது தக்காளி பழமும் போட்டுக்கலாம். தக்காளியோடவே நான் வந்து கொஞ்சமாக புளி எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள், ஒரு சின்ன கோலி குண்டு சைஸில். அதுவும் போட்டுக்கலாம். இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு அதுவும் போட்டுக்கலாம். போட்டுட்டு இது வந்து இப்போ நல்லா வதக்கி எடுத்து வச்சுக்கலாம். வதக்கியே அரைக்கணும். இந்த பீக்கங்காய், வெங்காயம், பூண்டு, தக்காளி இதெல்லாம் வதங்கி இந்த பருப்போடு அரைச்சி சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இட்லி தோசைக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு சட்னி. இது நல்லா வதக்கிட்டு அரைக்கணும். இந்த அளவுக்கு நல்லா வதங்கிடணும். பாருங்கள், பீக்கங்காயும் நல்லா வெந்துருச்சு. இந்த தக்காளி, வெங்காயம் இதெல்லாம் கூட நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். இப்போ வந்து நம்ம இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும். சட்னி ரெடி ஆகிடுச்சு. அதுக்கு வந்து தாளிக்கணும். கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை போட்டு கொஞ்சமாக பெருங்காயம் அந்த எண்ணெயிலே போட்டு தாளிச்சிடணும். கொஞ்சமாக பெருங்காயம் போட்டு தாளிக்கும்போது போட்டு தாளிச்சிடணும். சட்னி வந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். பீக்கங்காய் சட்னி ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு டைம் ட்ரை பண்ணிங்கன்னா இதை அடிக்கடி செய்வீங்க நீங்களும். இட்லி தோசையோடு சாப்பிட்லாம், ரொம்ப நல்லாயிருக்கும். சாதத்தோடு சாப்பிட்றதுக்கு வேறு மெத்தட், அது வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.